இன்னும் ஃபெயிலியர் ஆகிடுவாங்கன்றது டெபாசிட் வாங்க ஏற்கனவே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பல இடத்துல டெபாசிட் போயிடுச்சு இந்த தேர்தலிலும் டெபாசிட் போனால் இப்போ அந்த சசிகலா வர கட்சியை இணைக்க போகிறேன்னு அறுக்கி விட்டுருக்காங்க இந்த சூழ்நிலையில் கட்சிக்காரன் ஒரே ஒரு சவால் இன்னும் மூலமாக அவருக்கு விடுறேன் அதிமுக நிர்வாகிகள் கவுன்சிலர்கள் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்களான்னு ஒரு கணக்கு எடுத்துகிட்டு அப்படி அவங்க ஓட்டு போட்டுருந்தாங்க வச்சுருங்க அவங்கெல்லாம் எடப்பாடி புறக்கணிச்சாங்க இருக்கோம் தேர்தலை புறக்கணி என்று கட்சிக்கு சொல்லிட்டு அப்படி அவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அப்படி தைரியமாக இவ்வளோ தயாரா எடப்பாடிக்கு நான் சவால் இதை மீறி யாராவது ஓட்டு போட்டிங்களா உங்களை கட்சி விட்டு நீக்கிடுவேன் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறது தயாரா சார் அதிமுக தேர்தலை அரசியல் அதான் சொன்னேன் வையா வையம்பட்டி உங்களுக்கு இப்போ எப்படி போய் சேர்கிறதுக்குன்னு போகிறாங்க அவ்வளோதான் ஒரு கட்சி முடிவெடுக்குதுடா அது தெரியும் கட்சி வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலைலாம் சாதகம் பாதகம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பகுப்பாய்வு பண்ணி அந்த அடிப்படையில் ஒரு முடிவெடுத்துருக்கு எனவே புறக்கணிக்கிறதுனா கண்டிப்பாக வந்து தொண்டர்களும் புறக்கணிப்பாங்க அதே போல் வந்து வாக்காளர்களும் எங்களுக்கு ஓட்டு போட்டுக்கின்ற வழக்கமாக ஓட்டு போட்டுக்கின்ற வாக்காளர்களும் கண்டிப்பாக அந்த தேர்தலை புறக்கணிப்பாங்க அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது இந்த தேர்தலில் அவங்களால் அது முடியாது அப்படிங்கிற பயம் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பழனிசாமி தேர்தல் ஆணையத்து மேலே பழி போடுறாரு ஆளுங்கட்சி இப்படி இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பண்ணாருங்க என்ன செய்து வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப இதே தேர்தல் ஆணையம் தானே இருக்கும் அப்ப என்ன சிலோன்ல இருந்து வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா இல்ல பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா இல்ல ஐநா சபை ஸ்பெஷலா ஒரு தேர்தல் ஆணையத்தை நியமிக்க போதா அவங்களுக்கு தெரியும் தேர்தல் இந்த போட்டி திமுக கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்குமான தேர்தலாக மாறிடும் இன்னொன்று அங்க பாமகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணுவாங்கன்னு தெரியும் அதனால பயந்துகிட்டு அவங்க புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறாங்க இதுக்கு அவர் என்ன காரணம் சொல்லலாம் வணக்கம் இது கேள்விக்களம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் சுதந்திரமாக இந்த தேர்தல் நடைபெறாது இடைத்தேர்தல் என்பதால அதனால் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் மாநில அரசுக்கு அரசு இயந்திரம் உறுதுணையாக இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் உறுதுணையாக இருப்பாங்க ஃபேராக இந்த எலெக்ஷன் நடக்காதுன்னு அவர் சொல்ல நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இடைத்தேர்தல்களை எல்லாம் சந்திச்சது இல்லையா தொண்ணூற்றி இரண்டில் பூத் கேப்சரிங் நடந்த நடத்தப்பட்டதே அதிமுகவினுடைய ஆட்சியில் தான் என்று அதையெல்லாம் நினைவு கூர்ந்து ஆர் எஸ் பாரதியும் விளக்கமளித்து விமர்சித்திருக்கிறார் இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் சொல்றாரு இது என்டிஏவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான இடைத்தேர்தலாக இருக்குங்கிறத எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருக்கிறாரு அதனால தோல்வி பயத்துனால தான் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறார் என்று சொல்ல ஜெயக்குமார் அவர்களும் அதற்கான விளக்கங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாரு சாதக பாதகமான சூழலெல்லாம் பார்த்து தான் நாங்க தேர்தலை பார்ட்டிசிபேட் பண்ணுறதா புறக்கணிக்கிறதா அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கிறோம் ஒரு கட்சியின் முடிவை இப்படி விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதிகரிக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் விமர்சனத்தை தொடர்ந்து அதிமுக தனது முடிவை மாற்றுமா என்கிற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இணைந்திருக்கிற விருந்தினர்களையும் வரவேற்போம் அரங்கத்தில் திமுகவிலிருந்து கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்கிறேன் மூத்த பத்திரிகையாளர் திரு புரியன் அவர்களை வரவேற்கிறேன் வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்களை வரவேற்கிறேன் மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து இணைந்திருக்கிற திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை வரவேற்கிறேன் பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற செல்வம் அவர்களையும் வரவேற்கிறேன் முதல்ல திரு பிரியன் அவர்களிலிருந்து போகணும்னு நினைக்கிறேன் இப்போ தொடர் தோல்விகளை அதிமுக சந்திச்சுட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பார்த்தபடி பர்ஃபாமன்ஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இதற்கு மத்தியில் இடைத்தேர்தலும் நடுவில் வந்திருக்குது இதை ஒரு சாதகமான சூழலாக பயன்படுத்தி தன்னை நிரூபிக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயற்சிச்சிருக்கலாம் ஆனால் அதற்கான சூழல் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த இடைத்தேர்தலை வந்து அவர் புறக்கணிச்சிருக்கிறாரா இன்னொரு பக்கம் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள்லாம் விமர்சிக்கிறது போல் இப்போது தேர்தல் ஆணையம் தானே இடைத்தேர்தல்னாலும் வந்து நடத்த போகுது இது என்ன மாநில அரசு நடத்தக்கூடிய தேர்தலாக பொது தேர்தலை சந்திச்சிருக்கிறோம் அப்போ இடைத்தேர்தலை மட்டும் யார் வந்து புதுசாக நடத்திட போகிறாங்க இது போல் விமர்சனங்களாக முன்வைக்கிறத பார்க்குறோம் இதில் ஒரு தோல்வி பயம் இருக்குது அப்படிங்கிறத மேலோங்கி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுக்குது அதிமுக அப்படின்னு நீங்கள் எப்படி அதை கருதுறீங்க என்ன பார்வை மேலோங்குது இல்லை பொதுவாக வந்து ஜனநாயகத்தில் வந்து ஒரு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இல்லை ஒரு அரசியல் கட்சியோ தங்களுக்கு மக்களை சந்திக்கிற கிடைக்கிற வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கணும் அது வந்து பலவிதமான பிரச்சனைகளை மக்கள் கவனத்துக்கு எடுத்து போகிறது மூலமாக போராட்டமோ இல்லை மறியலோ ஆர்ப்பாட்டமோ விதங்களில் மக்களை மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அது இடைத்தேர்தல் வந்து அதில் ஒரு முக்கியமான விஷயம் தேர்தல் முக்கியமான விஷயம் சப்ஸிக்வெண்ட்டாக ஒரு இடைத்தேர்தல்கள்லாம் முக்கியமான விஷயம் ஸோ எந்த ஒரு அரசியல் கட்சியும் இடைத்தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணி மக்களுடைய மக்களோடு கலந்து எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சியினை பற்றின விமர்சனங்களை மக்கள் முன்னாடி கொண்டு போகிற போக வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இவர்கள் சொன்ன காரணம் இருக்குல்ல தேர்தலின் போது ஆளுங்கட்சி அத்துமீறல்கள் அது அவங்க வந்து ரொம்ப அதிகார துஷ்பிரயோகம் போலீஸை பயன்படுத்துவாங்கன்னு பல விஷயங்கள் இது வந்து கடந்த இருபது வருஷமாக நம்ம வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் இது ஒன்றும் புதுசான ஒரு விஷயம் கிடையாது ஏதாவது ஒரு புதிய விஷயம் சொல்லி நீங்கள் புறக்கணித்தால் அது நல்லா இருந்திருக்கும் இது நீங்கள் பழைய விஷயத்தையே சொல்லி புறக்கணிக்கிறீங்க இது வந்து திமுக ஆட்சி காலத்துலேயும் திமுக கூட சில எலெக்ஷன்ஸை புறக்கணிச்சிருக்கு அதிமுகவும் வந்து புறக்கணிச்சிருக்காங்க இது ரெண்டுமே நடந்திருக்குது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதனால் என்னுடைய பார்வை என்னென்னா வந்து இந்த வை வந்து அதிமுக வந்து இப்போ விக்ரமாண்டியதாக சந்திச்சிருக்கணும் ஏன் சந்திச்சுருக்கணும்னா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஆளுங்கட்சி வந்து முறைகேடான விஷயங்கள்லாம் பண்ணணும்னு அதை மக்கள் முன்னாடியே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அடுத்த முப்பது நாள் நீங்க திமுக குறைகளை சொல்றதுக்கான வாய்ப்புகள் நீங்க சொல்ற குறைகள் திமுக அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்கன்றது விஷயம் அப்போ ஒரு எதிர்கட்சி முக்கியமான எதிர்க்கட்ச ரோலை நீங்க தமிழ்நாட்டில் வச்சிருக்கீங்க நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்க என்ன குறைகள் எடுத்து சொல்ல முடியும் இப்போதான் தேர்தல் சூட்டோட சூடாக முடிஞ்சிருக்கு இப்போ மக்கள் அதிமுக பிரச்சாரத்தில் பேசின விஷயங்கள் எல்லாம் கேட்டிருப்பாங்க அதையெல்லாம் பேசி தேர்தலை சந்தித்து ஓட்டு கேட்டு நிறைய இடங்களில் பாஜகவுக்கு பின்னாடியும் நான்காவது இடத்துலையும் டெபாசிட் இழந்த சூழலையும் பார்த்த பிறகு இந்த விக்ரவாண்டி தேர்தல்லையும் போட்டியிட்டு பர்சன்டேஜ் கம்மியாச்சுன்னா அது தன்னுடைய இடத்திற்கும் இருப்புக்குமே பிரச்சனையாக வரும்னு நினைக்கல இல்லையா ஒரு எதிர்கட்சியை பொறுத்த மட்டில் கொஞ்சம் கூட சலக்கவே கூடாது அது எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி அவர்கள் வந்து மக்கள் கவனத்துக்கு பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டே போக வேண்டும் ஜனநாயகத்தில் வந்து ஒரு எதிர்க்கட்சியோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம் ஆளுங்கட்சி நிர்வாகத்தில் இருக்குதுன்னா மக்கள்கிட்ட வந்து எதிர்கட்சிகள் அவங்களோட ரோலை வந்து சரியாக பண்ணணும் அது வந்து கடந்த எலெக்ஷனில் தான் தோற்று போயிட்டேன் இந்த எலெக்ஷனில் பண்ண மாட்டேன் பண்ணினாலும் ஒன்றும் பயனில்லை அப்படி சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன குறைகளை சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் அவங்க என்னென்ன சாதனைகள் பண்ணுறாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க இது மக்களாக பார்த்து டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து அந்த தொகுதியில் வந்து அதிமுக ஒன்றும் ரொம்ப வீக்காகவும் இல்லை அதாவது வந்து இருபத்தொன்று தேர்தலில் அவங்க நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க திமுக நாற்பத்தொம்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பார்லிமெண்ட் தொகுதிக்கு உட்பட்ட விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதிகளில் வந்து முப்பத்தொம்பது பர்சன்ட் தான் வாங்கினார் ரவிக்குமார் இவங்க வந்து முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் வாங்கினாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு நெருக்கி அடித்து ஒரு டஃப்பாக ஃபைட் கொடுக்க வேண்டிய சு இதில் தான் நிலையில் தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அங்கே இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வாபஸ் வாங்க நீங்கள் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன எந்த ஒரு எலெக்ஷனை நீங்கள் சந்தித்து நீங்கள் அதில் தோக்குறதோ வெற்றி பெறதோன்றது ஒரு அரசியல் கட்சிக்கு சகஜமான ஒரு விஷயம் ஆனால் மக்களிடம் செல்லுகின்ற வாய்ப்பை நீங்கள் இழக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமான விஷயம் அதனால் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் பிரச்சாரத்தை நீங்கள் அடுத்து கட்டமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் இப்போ புறக்கணித்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க நீங்கள் நாகர்கோவிலில் நாலாவது வந்தீங்க இதில் வந்து திருநெல்வேலியில் மூணாவது இருந்தீங்க இல்லை தேனியிலையும் ராமநாதபுரத்துலேயும் மூணாவது வந்தீங்க இல்லை பதிமூணு இடத்துல டெபாசிட் வந்தீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிற ஒரு தான் ஏறி இருக்கீங்க இருபத்தி ரெண்டு இடத்துல போன வாட்டி நீங்க நீங்கள் இந்த வாட்டி முப்பத்தி மூணு இடத்துல நீங்க நீங்கள் ஒரு பிரசனம் தான் ஏறி இருக்கீங்க உங்களுக்கு வளர்ச்சி பிரமாதமாக இல்லை ஸோ இது பலவீனமாக இருக்கீங்க நீங்கள் ஒன்றா இல்லை இது மாதிரி பல விதமான விஷயங்கள் அங்கே இருந்தால் கூட நீங்கள் எதிர்க்கட்சி ரோ தலைவரின் ரோலை நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அறுபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் உங்கள் கையில் இருக்காங்க அறுபத்தி மூணு பேர் அங்கே போனால் கூட அறுபத்திரண்டு பேர் உங்கள் கிட்டே இருக்காங்க அப்போது ஒரு எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் நீங்கள் பண்ண வேண்டிய ரோலை நீங்கள் பண்ணாத இருக்கீங்க இல்லையா ஜெயலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு நான்கு ஆண்டு காலம் வெற்றிகரமாக அந்த ஆட்சியை கொண்டுட்டு போனவர் எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கும்போது தேர்தல் அரசியல் நேரடி தேர்தல் அரசியலை சந்திக்கும் பொழுது அவருக்கு மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இல்லை அப்படிங்கறது இந்த தொடர் தோல்விகள் காட்டுதா மீண்டும் தன்னுடைய அந்த தோல்வியை வந்து மறுபடியும் வெளிச்சம் போட்டு காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தேர்தல் புறக்கணிப்பா இல்ல கட்சிக்குள்ளேயே தன்னுடைய அதிகாரம் பலவீனமாகும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு மேலும் இங்கே இருக்கு இல்லைங்க அவர் மட்டும் அவர் வந்து இதுவரையும் மக்கள்கிட்ட வந்து மேண்டேட்டு மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கி இதுவே அவர் சீஃப் மினிஸ்டர் ஆன ஆகவே இல்லைங்க ஜெயலலிதாவுக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் ஓட்டு போட்டோம் அதில் தான் அவர் வந்தார் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அவர் சீஃப் மினிஸ்டராக ப்ரொஜெக்ட் பண்ண தேர்தலில் அவர் தோத்தர் இன்னும் வந்து ஜெயலலிதா காலத்தில் நடந்த சில விஷயங்கள் அந்த தேர்தலில் ஜெயலலிதா புறக்கணித்தாங்க இல்லை அந்த தொண்ணூத்தாறு தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூறு தேர்தலோ ரெண்டாயிரத்து ஆறு தேர்தலையோ ஜெயலலிதா எடுத்த இடங்களை விட நாங்கள் அதிகமாக எடுத்திருக்கோம் இந்த மாதிரி ஜெயலலிதாவை கம்பேர் பண்ணி பேசுகிற விஷயம் இருக்குல்ல அது பழனிசாமிக்கு கொஞ்சம் கூட தகுந்த ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா நீங்கள் ஜெயலலிதாவோட ஏன் கம்பேர் பண்ணிக்கிறீங்க ஜெயலலிதா அவங்களோட அரசியல் வாழ்க்கையில் வெற்றியும் பார்த்துருக்காங்க தோல்வியும் பார்த்துருக்காங்க உங்களுடைய நிலைமை என்ன ஆக்சுவலாக நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா நீங்கள் எதிர்கட்சித் தலைவராக வண்டிங்க அதுவும் நீங்கள் வந்து நீங்கள் பெற்ற எழுபத்தஞ்சு இடங்கள் கூட்டணியில் சட்டசபையில் அறுபத்தஞ்சு இடங்கள் தனியாக பெற்றீங்க அந்த அறுபத்தஞ்சு இடங்களில் நாற்பத்தஞ்சு இடங்கள் எங்கே பெற்றீங்க கொங்கு மண்டலத்தில் கொங்கு கொங்கு டிஸ்ட்ரிக்ட்ல தான் பெற்றீங்க ஏழு டிஸ்ட்ரிக்டெலாம் தான் பெற்றீங்க அந்த நாற்பத்தஞ்சு இடங்கள் அங்கே தான் பெருத்திங்க அப்போ தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள்லாம் உங்கள் செல்வாக்கு என்ன ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் எதிர்க்கட்சி தலைவராக வந்துட்டிங்க அப்போ மக்களை சந்தித்து நீங்கள் உங்கள் செல்வாக்கை பெருக்கிக் கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கு உங்கள் கட்சி ஒரு பிரச்சனையில் இருக்குது அது அது ஒன்றுபடணுன்ற விஷயங்கள் அது ஒரு இஷ்யூவாக இருக்குது ஆனால் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக உங்கள் கிட்ட உங்கள் எம்எல்ஏக்கள்லாம் பின்னாடி இருக்கும்போது பொதுக்குழு உங்கள் பின்னாடி இருக்கும்போது அந்த கட்சி உங்கள் கையில் இருக்கும்போது சின்னம் உங்கள் கையில் இருக்கும்போது அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிற அதிமுக தொண்டன் தொண்டன் என்ன நினைப்பான் என்னடா நம்ம கட்சிக்கு ஓரளவுக்கு இங்கே செல்வாக்கு இருக்கு நம்ம தலைவர்கள் பயந்து போட்டி போடாத இருக்காங்களே இது யாரோட ஐடியா அது இதுக்கு பின்னாடி பி பாஜக இருக்கா பாஜக ஏதாவது ரகசியமான உடன்பாடு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் உங்களுக்குள்ள போட்டிருக்காங்களா அப்படியே அது மாதிரி ஒரு கோ கோவை தொகுதியில் பர்ஃபாமன்ஸ்ல கூட இந்த விஷயங்கள் பேசப்பட்டது ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்குது அங்கே கிரவுண்ட் பிளே வந்து சரியாக பொள்ளாச்சியிலயோ கோவையிலயோ செய்யலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட சொல்லப்பட்டது அதுல நீங்க இன்னும் நம்பிக்கை இருக்கா இல்லண்ணா நான் இந்த வதந்தியாகவும் இருக்கலாம் உண்மையாகவும் இருக்கலாம் ஏன்னா கடந்த தேர்தலில் எடப்பாடி தேர்தலுக்கு முன்னாடி எடுத்த ஸ்ட்ராட்டஜியும் சரியில்லை தேர்தலுக்கு முன்னாடி தனியா வந்து போட்டு போட்டி போட்ட போதும் எடுத்த ஸ்ட்ராட்டஜி சரியில்லைன்றதுதான் என்னுடைய கருத்து ஆனால் இப்போது பாமக அதிமுகவில் இருக்கிற பா பாஜக ஆதரவாளர்கள் அல்லது அதிமுகவில் இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் அல்லது பாஜகவில் இருக்கிற அதிமுக ஆதரவாளர்கள் ரெண்டு பேரும் சொல்கிற ஒரு விஷயம் நம்ம கூட்டணி சேர்ந்து தான் திமுகவுக்கு ஃபைட் கொடுத்துக்கலாம் சில இடங்களில் வின் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா அதுலயே அதிமுகவில் இருவேறு குரல்கள் இருக்குது இருவேறு குரல் இருக்குல்ல ஏதோ ஒரு குரல் இருக்குது ஒன்று சேர்ந்த அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷனை ஒரு டெஸ்ட் கேஸாக பயன்படுத்தி பார்க்கலாமா திமுகவுக்கு எதிராக எவ்வளோ எதிர்ப்பு இருக்குது திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை ஒருங்கிணைக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ரகசியமாக ஒரு திட்டம் தீட்டப்பட்டதான் தெரியாது அப்படி ரக இது சொல்லிடுறேன் ரகசியமாக அப்படி ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருந்தால் தீட்டப்பட்டிருந்தால் அந்த ஸ்ட்ராட்டஜியிலையும் எடப்பாடி ஃபெயில் ஆயிட்டார் எப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில வந்து அவரோட கேண்டிடேட் அங்கே நிறுத்தி வச்சிருக்கணும் அதை பாமக கேன்டிடேட்டு கொடுத்துருக்கூடாது அங்கேயும் தப்பு பண்ணிட்டார் அவர் அவரோட கேண்டிடேட் நிறுத்த வச்சு அப்படியா ஏடிஎம்கே எப்படி நிறுத்த முடியும் நிறுத்தி அப்போ எல்லாரையும் ஆதரிக்கிற மாதிரி பண்ணியிருக்கணும் அவர் ஆக்சுவலாக இப்போ பாமக கேண்டிடேட் வந்து எல்லாரும் அதிமுக புறக்கணிச்சா கூட கடைசியில அல்டிமேட்டாக அதிமுக யாருக்கு ஓட்டு போடுவாங்க திமுகவுக்கு எதிரான நாட்களில் தான் ஓட்டு போடுவாங்க அந்த நாம் தமிழருக்கு போகும் இல்லை பாமகவுக்கு போகும் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்திருந்தால் ரகசிய உடன்பாடு பாஜகவோடையோ பாமகாவோடையோ இல்லை வேறு கட்சிகளோட அந்த என்ல இருக்கிற கட்சிகளோடு இருந்திருந்தால் தங்களது கட்சி ஒரு தங்கள் கட்சி அங்கே நிறுத்தி எல்லாரோட ஆதரவு பெற்று இருந்தால் அது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜியாக போயிருக்கும் நீங்கள் ரெண்டாவது வந்திருப்பீங்க இப்போ பாமக தானே ரெண்டாவது வரும் இப்போ நாங்கள் தான் தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய விஷயம் அவங்க சொல்லுவாங்க ரெண்டாவது இந்த இடைத்தேர்தல் நீங்கள் தோற்றுருந்தா கூட நீங்கள் ரெண்டாவது வந்து தோற்றுருந்தா கூட பொதுவாக மக்கள் பார்வையில் என்ன இருக்குன்னா நீங்கள் தொடர் பத்து தோல்வி பழனிசாமியெல்லாம் சொல்கிறாங்க அது வேறு விஷயம் இந்த எலெக்ஷனில் நீங்கள் தோற்றுருந்தா கூட அப்படி சொல்லுவாங்க மக்கள் இல்லை மக்கள் என்ன சொல்வாங்கன்னா இது வந்து இடைத்தேர்தல்ப்பா அதனால வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க இந்த வாய்ப்பையும் நீங்க மிஸ் பண்ணீங்க போற வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணது அடுத்து முப்பது நாளைக்கு நீங்க என்ன பண்ணீங்க அண்ணாமலையும் வந்து தெருவா சுத்திட்டு மீடியாவோட அட்டென்ஷனை கவர் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க உங்க கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கோம் அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் மக்கள் மறந்துடுவாங்க

பண்ண மாட்டோன்றார் களத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓடுகிற கோழைகள் எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள் அவர்களுக்கு தேவை காரணங்கள் அது கூட நம்பத்தகுந்த காரணங்களை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு கூட அவர்களுக்குள் இல்லை ஈரோடு தேர்தலிலும் அந்த பொய்யைத்தான் பரப்பினார்கள் அப்போதே நாங்கள் கேள்வி கேட்டோம் உங்களிடம் ஆதாரம் இருந்தால் தேர்தல் ஆணையத்திடம் முறையிடுங்கள் ஊடகங்களிடம் அந்த இது ஆதாரங்களை கொடுங்கள் நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள் என்று சவால் விட்டோம் இதே போன்ற ஒரு அரங்கத்தில் நானே அந்த கேள்வியை எழுப்பினேன் என்னவென்று சொன்னால் தோல்வி உறுதி நாம் பத்து தோல்வியோடு பதினோராவது தோல்வியும் நம்முடைய கிரெடிட்டில் சேரப்போகிறது என்று எடப்பாடிக்கு தெரிந்தவுடன் புறமுதுகிட்டு ஓடுகிறார் அரசியலில் புறமுதுகிட்டு ஓடுகிறவர்களுக்கு எந்த எதிர்காலமும் இல்லை என்பதை கடந்தகால வரலாறு நிரூபித்திருக்கிறது இதில் முக்கியமாக பிரியன் பல விஷயங்களைச் சொன்னார் அதிமுக இந்த தேர்தலை ஏன் எதிர்கொண்டிருக்க வேண்டும் என்று ஏன் எதிர்கொள்ளவில்லை என்பதை நான் சொல்கிறேன் அவர் வதந்தி என்று சொன்னார் வதந்தி அல்ல அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் கூட பாஜகவும் அதிமுகவும் ஒரு மறைமுக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் கூட்டணியில் பிரிந்து நிற்பது நாடகம் நாடகமாடினார்கள் பாஜக எதை சொல்கிறதோ அதை எடப்பாடி பழனிசாமி தன்மீது உள்ள வழக்குகளின் காரணமாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அழுத்தம் திருத்தமாக முன்வைத்தோம் நாற்பதற்கு நாற்பது என்கிற பெரும் வெற்றி திராவிட முன்னேற்றக் கழகம் பெறுகிறது அதற்கு பிறகு பல இடங்களில் அதிமுக வேட்பாளர்கள் மூன்றாவது இடத்திற்கு எதனால் இது என்பதை அவர் மறுபரிசீதனை செய்ய தயங்குகிறார் பயப்படுகிறார் அஞ்சுகிறார் தன்னுடைய மக்கள் செல்வாக்கு என்ன என்பதை அவரால் ஒருபோதும் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த மறைமுக ஏற்பாடு அதாவது நீங்கள் உண்மையிலேயே உங்களை ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக நிறுவிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பியிருந்தால் இந்த களத்தில் நீங்கள் இரண்டாவது இடத்திற்காவது முயற்சி செய்திருக்க வேண்டும் ஆனால் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் களத்தை நீங்கள் பாஜக அணுக்கி விட்டுக் கொடுக்கிறீர்கள் நீங்கள் இரண்டாவதாக இருந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு நிலையை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் அவங்க தான் முதல்ல இருக்கீங்களே யார் இரண்டாவது இருந்தால் அவங்க என்ன சார் எங்களுக்கு கவலையே இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்கிறேன் அவர்கள் இரண்டாவதாக வந்தால் என்ன மூன்றாவதாக வந்தால் என்ன எடப்பாடி பழனிசாமி இந்த நிலைப்பாட்டை ஏன் எடுக்கிறார் என்று இன்னொன்று அவர் என்ன பகல் கனவு காண்கிறார் என்றால் தான் முக்கியமாக நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் ஒருவேளை பாமகவிற்கு வந்து நிறைய வாக்குகள் கிடைத்து அதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை அந்த வாக்குகள் கிடைத்து அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் உன்னை திமுக அரசிற்கு எதிராக மக்கள் வாக்களித்து விட்டார்கள் இந்த ஆட்சி வந்து செல்வாக்கிழந்து விட்டது என்று இந்த நாற்பதுக்கு நாற்பது தீர்ப்பை எப்படியாவது மறைத்து விடலாம் என்கிற ஒரு நப்பாசிகளை செய்கிறார் ஏன்னால் தன் அவருக்கு நம்பிக்கை கிடையாது திமுகவை வெல்ல முடியும் என்று அவருக்கு நம்பிக்கை கிடையாது இப்படி ஒரு அற்புதம் நடக்குமா என்று

பாமக ஜெயிச்சிச்சுனா அதை திமுகவுக்கு எதிராக பயன்படுத்தலாங்கிற அளவுக்கு யோசிக்க முடியும் இல்லை வந்து அவரை பொறுத்த வரைக்கும் தான் வெல்ல முடியாது என்பது அவருக்கு நன்றாக தெரிகிறது அப்படி ஒருவேளை பாஜக கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாமக வென்றுவிட்டார் என்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த வன்னியர் வாக்குகள் என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் வென்றுவிட்டால் நமக்குத்தானே அது சாதகம் என்று அவர் நினைக்கிறார் எல்லோருக்குமே தெரியும் இவர்கள் மறைமுகமாக பாமக வேட்பாளரை ஆதரித்து வாக்களிக்கும்படி அதிமுக ஆதரவாளர்களை அல்லது அதிமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களை தூண்டுவார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் அவர் உண்மையிலேயே பாமகவுக்கு வாக்களிக்காதீர்கள் என்று சொல்ல தயாரா சொல்ல முடியுமா அவரால் அல்லது பாஜ பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்காதீர்கள் என்று அவரால் சொல்ல முடியுமா இதில் அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஒரு சமூக வாக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தொடர்ந்து அங்கு பாமக வெற்றி பெற்றுவிடும் என்கிற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் முதல் விஷயம் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லா கட்சிகளிலும் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் அது ஒரு ஒருமுகத்தான் ஒருமுகமாக ஒரு கட்சி ஆதரவாளர்கள் அதிமுகவிலையும் பா பாமகலையும் அந்த சமுதாய வாக்குகள் அதிகமாக இருக்குது அந்த பகுதியில் அப்படின்றப்ப அதிமுக அங்கே நின்று அந்த வாக்குகளை பிரிக்காமல் பாமக ஜெயிக்கட்டும் அப்படின்னு நினைக்குதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் அவ ஏன் ஆனால் அப்படி அது நடக்காது என்பதற்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன் ஏனென்றால் அவர்கள் வன்னிய ச வன்னியர் சமுதாய மக்களுடைய வாக்கு என்பது அது திமுகவிற்கும் இருக்குது அது ஓரளவு அதிமுகவுக்கும் இருக்கிறது இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த தொகுதியில் வன்னிய சமுதாய மக்கள் மட்டும் இல்லை மற்ற சமுதாய மக்களும் இருக்கிறார்கள் அப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் அப்படி பார்க்கிற போது இவர்கள் எளிமையாக போடுகிற ஒரு கணக்கு என்பது ஒருபோதும் வெற்றி பெறாது இதில் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் திமுகவை இப்போ நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்துக்கொள்ளுங்கள் அது இந்த நாட்டை யார் ஆள்வது என்பதற்கான தேர்தல் பாஜக மீது எந்த விமர்சனமும் கிடையாது எந்த குற்றச்சாட்டும் கிடையாது முழுக்க முழுக்க திமுக மீது தாக்குதல் எப்படியாவது திமுகவை பலப்படுத்த பலவீனப்படுத்த வேண்டும் பாஜகவுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று தான் அவருக்கு செயல்பட்டார்கள் அதற்கான பதிலடியைத்தான் மக்கள் கொடுத்தார்கள் அவர் எங்காவது ஒன்றிய அரசனுடைய கடந்த பத்தாண்டு கால ஆட்சியின் அவலங்களை அதிமுக பேசியதா இப்போது கூட நீங்கள் பாருங்கள் இப்பொழுது நாம் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பற்றி அமித்ஷா பேசி அமித்ஷா அவரை வந்து மேடையில் வைத்து நடத்தியதற்கு திடீர்னு ஜெயக்குமார் வந்து கண்டனம் தெரிவிக்கிறார் அதாவது மணிப்பூர் விஷயத்துக்கெல்லாம் அதிமுக எந்த கண்டனமும் தெரிவிக்கலை பாஜகவுக்கு என்ன காரணம்னா இவர்கள் இங்கே விட்ரா பண்ணாங்க இல்லையா விக்கிரவாண்டியில் இது பாஜகவோடு உள்ள கள்ள கூட்டணியினுடைய ஒரு விளைவு என்று சொன்னவுடன் உடனே அமித்ஷாவை கண்டிப்பது போன்ற ஒரு நாடகம் ஏன்னா இந்த இந்த பர்சப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணுங்கிறது நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கென்று எந்த கொள்கையும் இல்லாமல் அதே போல் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா முறைகேடுகள் நடக்கும் முறைகேடுகள் நடக்கும்னு உள்ளூராட்சி தேர்தல்களைத் தவிர இடைத்தேர்தல்கள் மற்ற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லாமே நீங்கள் ஒன்றிய அரசினுடைய அந்த தேர்தல் ஆணையத்தின் மத்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் தான் நடத்தப்படுகின்றன இதை எப்படி வந்து திமுக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்போ என்ன அடிப்படையில் இவங்க வந்து சொல்கிறாங்கன்னா விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க பண்ணிடுவாங்கன்னா அதை எடுத்து நீங்கள் அப்படி பண்ணுனா ஃபைட் பண்ணுங்கள் களத்தில் நில்லுங்க நீதிமன்றம் இருக்கிறது தேர்தல் ஆணையம் இருக்கிறது எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கின்றன ஆனால் நீங்கள் தேர்தல் நடைமுறை தொடங்குவதற்கு முன்பே இப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்வதன் மூலமாக நீங்கள் களத்தில் இருந்து கோலைகளைப் போல தப்பி ஓடுகிறீர்கள் உங்கள் கட்சியை நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள் என்பதுதான் உண்மை உங்கள் வாக்காளர்களை நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள் அதுதான் உண்மை திரு அக்னீஸ்வரன் களத்தை சந்திக்கிறதுக்கு அதிமுகவுக்கு பயம் இப்போதான் பொது தேர்தல் நடந்தது அதையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நடத்துச்சு அதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இடைத்தேர்தலையும் நடத்த போகுது அப்படி இருக்கும் போது பொது தேர்தலை அதிமுகவுக்கு இடைத்தேர்தலை சந்திக்கிறதுக்கு என்ன பயம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே ஏதோ ஒரு கள்ள கூட்டணி மறுபடியும் தொடர்கிறது பாமக ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் வேட்பாளரை நிறுத்தலை அப்படிங்கிற பார்வையை திமுக சொல்கிறேன் அதாவது தமிழ்நாட்டு அரசியல் நல்ல கூட்டணி மக்களுக்கு தேவையான கூட்டணியை பற்றி தமிழ்நாட்டில் பேசவே மாட்டேங்கிறாங்க மாறாக கள்ள கூட்டணி அப்படின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிக்கிட்டு பாரதிய ஜனதாவோடு அதிமுக இருந்துச்சு அப்போ என்ன சொன்னீங்க இல்லை அவங்க சொல்கிறது எது கேட்குற கட்சின் நீங்கள் வெளியேறியாச்சு வெளியேறியதற்கு பிறகும் நீங்கள் இப்போ கள்ள கூட்டணி அப்படிங்கிறது வெளியேறியதற்கு பிற பிறகு தேர்தல் காலத்தில் பாஜகவை எப்படி விமர்சிச்சுச்சு பாஜகவை எப்படி அணுகுச்சு அண்ணாமலையை வேணால் அதிகபட்சமாக அதிமுக விமர்சிச்சிருக்கும் அதை தாண்டி எத்தனையோ விவகாரங்கள்ல கூட்டணியில் இருக்கும் போதும் வெளிவந்ததற்கு பிறகும் வந்து அதை தொட்டு பேசவே இல்லை அமைதியாக தானே இருந்தது அப்புறம் எப்படி நம்ப முடியும் அப்படின்றாங்க மரியாதைக்குரிய மனுசபுத்தரன் அவர்கள் சொல்றாரு கோலைகளை போல நீங்கள் தேர்தலை வந்து சந்திக்கலன்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல புதுக்கோட்டை மாவட்ட இடைத்தேர்தலை கலைஞர் கருணாநிதி அவர்கள் புறக்கணித்தார் அப்போ இதே இது அதுக்கும் பொருந்துமா இப்போ உங்கள் நோக்கம் என்ன சார் நான் பேசிக்கிறேன் ஒன்று இப்போது மரியாதைக்குரிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இல்ல இல்ல இதெல்லாம் வந்து இந்த பூத் கேப்சரிங்லாம் அண்ணா திமுகவுக்கு இது வந்து செல்வி ஜெயலலிதா காலத்திலே நடந்தது எந்த சென்னை உயர் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி ஆறுல இன்னைக்கு மேயர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இருந்த போது சென்னை உயர் நீதிமன்றம் மறு தேர்தலை நடத்த சொல்லிச்சே அதிமுக இருக்கிற போது திருமங்கலம் சொல்லி அண்ணா திமுகவுக்கு ஃபார்முலாவா இதையெல்லாம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி செய்யறது அப்படின்றத நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்குது சில தேர்தலை திமுக இடைத்தேர்தலாக இருந்தாலும் அது வந்து இதே வந்து கோபரேட்டிவ் கூட்டுறவு சங்க தேர்தலாக இருந்தால் திமுக பாஜக சில தேர்தலை ஆர் கே நகர் தேர்தல் பல தேர்தலை பங்கேற்கல அதற்காக அவர்கள் கோழைகள் என்று அர்த்தம் இல்ல பத்தாண்டு காலம் அப்படின்னா திமுக ஆட்சிக்கே வரவில்லையே அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எதிர்க்கட்சி அந்தஸ்த கூட இழந்துச்சே அப்ப என்ன சொல்லுவீங்க ஆக ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுனா அது வியூகம் அப்படிதான் நான் வியூகம் நீங்க இப்படி பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுகவில் மறைந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு புகழேந்தி அவர்கள் வாங்கிய வாக்குகள் தொண்ணூத்தி மூணாயிரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் வாங்கிய வேட்பாளர் எவ்வளவுன்னா எண்பத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு அப்போ அவர்கள் வாங்கியதை விட இவர்கள் இரண்டாம் இடத்தில் வந்து எவ்வளவு ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் மூணு ஆண்டு காலம் சார் பொறுங்க சார் பொருங்க சார் இதே மாதிரி நீங்களும் ஒரு காலத்தில் ஓடுவீங்க சார் பொருங்க சார் இப்போ தான் நீங்க ஆட்சிக்கு வந்து நான் இப்போ என்ன சொல்றேன்னா நீங்கள் இப்பொழுது இப்ப நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றுட்டீங்க ஏற்கனவே முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் நீட்டு விளக்கு கொண்டு வந்துட்டீங்களா ஒரு கையெழுத்து எண்பத்தி ஒன்பது லட்சம் கையெழுத்தா மாத்தினீங்க ஆனா நீட்டு மக்களுக்கு வந்துருச்சா விளக்கு வந்துருச்சா சரி நாலாண்டு காலம் ஆச்சு இல்ல தமிழ்நாட்டுல நீங்க வந்து லேப்டாப் கொடுத்துட்டீங்களா இது வரைக்குமா யோசிச்சு இருக்கீங்க ஆக மக்கள் பிரச்சனையை விட்டுட்டு தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் பேசிட்டு இருக்கீங்க ஆனா ஒரு கட்சி கூட்டணி கட்சி இது வந்து போகுது அப்படின்னு சொல்றத விட நீங்க அத பத்தி திட்டங்களை பத்தி பேச மாட்டேங்கிற ஒழிய இல்ல திரு எடப்பாடி வந்து பயந்து விட்டார் நீங்க பயந்து விட்டா உங்களுக்கு தானே நல்லது நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க அதையும் தாண்டி திரு ப சிதம்பரம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் வந்து மகாபராஷ்டிராவா இருந்தாலும் சரி வேற எங்கேயா இருந்தாலும் தொடர்ந்து திமுக ஆதரவோடு ஒரு டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அதிமுகவை பற்றி இவர் டெல்லி எஜமானர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்றீங்கன்னா இது இது ஏற்புக்கூடியதா அதவே இன்னைக்கு திரு மாணிக்கம் சாதியர் சொல்கிறேன் எண்பத்தி நாலாயிரம் வாக்குகளை வாங்கி இருக்கிற அதிமுக இந்த தேர்தலை சந்திச்சீங்கன்னா அழகா உங்களுக்கு மறுபடியும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் இன்ஸ் ஆகும்ல அதை ஏன் விட்டு கொடுக்குறீங்க அந்த வாக்குகள் பாமகவுக்கு போகணுங்கிறத மறைமுக ஒப்பந்தம்ன்றாங்க எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கிய கட்சிவே நீங்கள் கள்ளப்பூட்டணுன்னு சொல்றீங்க உங்களுடைய தாரக மந்திரமே இதுதான்

பின் பின்னோக்கி போயிருக்கிறீங்க அப்படின்றப்ப அவங்க வந்து கூட்டணி சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கூட்டணி நிற்கிற எல்லாருமே நல்ல ஓர் பர்சன்டேஜ் தானே வாங்கியிருக்குறாங்க நான் இப்போ கேட்குறேன் அப்புடியா மேடம் நீங்க சரியான கேள்வி கேட்டிங்க மூணாவது இடம் நாலாவது இடன்னு சொல்கிறீங்களே மொதல் இடம் தான் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சா யார் சொன்னது அப்படி தெரிஞ்சதனால தான் அந்நியூர் சிவா அவர்களை நீங்கள் வந்து வேட்பாளராக விருப்ப மனு வாங்காமலே அறிவிச்சீங்களே எதற்காக அதுக்கு தானே அதே மாதிரி மாவட்ட கழக செயலாளர் திரு செஞ்சி மஸ்தான் அவர்களை நீக்கினீங்களே எதற்காக அப்படி அப்படிலாம் நாங்களும் கேட்க முடியும் ஆனா கேட்க மாட்டேன் ஏன்னா அது கேட்க நீங்க இருக்கீங்களே எது செஞ்சாலும் கள்ளக்கூட்டணி அவ்வளவுதான் கள்ளக்கூட்டணி சொன்னதனாலே இங்க நல்லாட்சி நடக்கிறது நீங்க சொல்றபடி திமுகவுக்கும் சில தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் சருக்கள் இருந்தது பதிமூணு தொகுதிகளுக்கு மேலே சருக்கள் இருந்துச்சுன்றாங்க அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் பதிமூணு தொகுதிகளில் அதிமுக கணிசமான வாக்குகளை பெறவே இல்லை அதுல பின்தங்கி இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு தலைநகரத்திலேயே அதுபோல தமிழ்நாடு முழுக்க நீங்க செக்யூர் பண்ணி வச்சிருந்த ஓட் பெர்சன்டேஜை ஓட் பேங்க் நீங்க தாராளமா பாஜகவுக்கு விட்டு கொடுத்துருக்குறீங்க

அந்த அளவுக்கு அராஜகத்தினுடைய வன்முறை வழக்கு நடந்து அப்பா அவர்கள் வெற்றி பெற்றதாக எண்ணிக்கை வந்த பிறகு நீதிமன்றி ஆனா

ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு ஒரு பத்து பேரை கூட்டமா சேர்த்திட்டு ஒரு பத்துல இருந்து பதினோரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிட்டா நீங்க அதிமுகவுக்கு இணையாகிட முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் விமர்சனத்தை முன்வைக்கிறாரு சகோதரி நாங்க ஜெயக்குமார் அவர்களை வந்து பெரிய அளவுல பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்க நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி யாரை பற்றியும் அக்கறை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் இல்லாமல் இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கமாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஆதரித்து அறிக்கை விட்டாச்சு எங்களுடைய கூட்டணியின் சார்பில் வேட்பாளர் திரு அண்ணாமலை தான் சார் வேட்பாளர் அங்க அறிவிக்க முடியும் பாஜக வேட்பாளர் அறிவிச்சு நீங்க அங்க ஜெயிச்சு காட்டிடுவீங்களா இல்லை இல்லை பர்சன்டேஜ் வாங்கிடுவீங்களா இப்ப நீங்க வாங்கி இருக்கிற அந்த பதினோரு பர்சன்டேஜ் அப்படிங்கறது டிடிவி கொஞ்சம் ஒரு அனும அனுமதிக்கமா நீங்க நீங்க நீங்களே குறுக்க ஏதாவது கேள்விகள் கேட்டீங்கன்னா எங்களால் சொல்ல முடியாது இன்னொன்று கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அண்ணன் மனுஷிய புத்திரன் அவர்களுக்கு நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் எழுபத்தி மூணில் ஆறே மாதத்தில் கட்சியை தொடங்கி ரெட்டையலை சின்னத்தில் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக அதனால வெற்றி தோல்விகள் வரும் திருமங்கலம் பார்முலாங்கிற ஒரு பார்முலாவை உண்டாக்கி இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி அதிகாரத்தினுடைய எல்லா கரன்களையும் எப்படி பயன்படுத்துவார்கள் என்பதை பாஜக உணர்ந்திருக்கிறோம் அதுக்கு திமுக கேளுங்க தங்கச்சி அதாவது பார்முலா வந்து திருமங்கல பார்முலா மட்டும் இல்ல திருச்செந்தூர் பார்முலான்னு ஒன்னு இருக்கு திருச்சந்தூர் அதாவது கேளுங்க ஜெயிக்கிற வரைக்கும் ஜெயிக்கிற வரைக்கும் ஜெயிக்கிற வரைக்கும் என்னங்கன்னு சொல்ற பார்முலா தான் இருக்கு சிவகங்கையில ஒரு பார்முலா நடந்தது அதனால நீங்க ஆளுங்கச்சி அதிகாரத்துடைய அதிகாரம் எல்லastype காரணங்களை எல்லாம் वकील பாயிண்ட்ல வச்சிருக்கீங்க அந்த மாதிரி பார்முலா ஏதாவது இருக்காங்க

என் டைரக்டரேட் வந்து ஒரு செப்பரேட் வந்துமா ஒரு இண்டிபெண்டென்ட் பாடி அதனால நீங்க இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ சிபிஐஇ நோ கூட நான் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க ரைடு வந்து தேர்தல் ரைட் நடக்கும் ஏழை வந்து சிபிஐ ரைடு நடக்கும் திமுகவுக்கு காங்கிரஸுக்கு நடக்கலையா சோடு முகம் காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருக்கும்போது கீழே வந்து தேர்தல் கூட்டணி காங்கிரஸோட கலைஞர் பேசுகிறார்

அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்து வீராவேசமாக பேசினார் நீங்க எல்லாம் சொல்றீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து விக்ரவாண்டி வாங்க பத்தி பேசுங்க சார் பாஜாக்காவுக்கு ஆதிமுகாவுக்கு ரகசிய உடன்பாடு எல்லாரும் இவ்வளவு நேரம் பேசும்போது நீங்க வந்து சும்மா இருக்கீங்க பிரிய நீங்க இவ்வளவு நேரம் வந்து பாத்துக்கிட்டே இருக்கீங்க விக்ரவாண்டியை பொறுத்தவரையில பாஜக மக்கள் கட்சியினுடைய தொட்டில் பூமி அது அது பாட்டாளி மக்கள் கட்சி தகுந்த வெற்றி பெறுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி இதய சுத்தியோடு பணியாற்றும் என்று எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் சொல்லியிருக்கிறார் இன்னொன்று இன்னொன்று உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து இப்பொழுது பதட்டமும் பயமும் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னு கேட்டா மூணு சதவீதமாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பெரிய கட்சிகள் இல்லாமல் பதினெட்டு சதவீதம் ஆயிடுச்சு இன்னும் சொல்ல போனால் எண்பத்தோரு சட்டமன்ற தொகுதியில் இரண்டாவது இடம் பன்னிரண்டு நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டாவது இடம் அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கேட்டா பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஒரு பதட்டம் பயம் ஏற்பட்டிருக்கிறது சார்

சகோதரி இந்தியா கூட்டணிக்கு இருபத்தெட்டு கட்சிகள் கூட்டணியில் இருந்து கூட திமுக கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட ஆறு சதவீத ஆறு புள்ளி மூணு நாலு சதவீத வாக்குகளை குறைவாக பெற்றிருக்கிறது அதனால நீங்க வெற்றி பெற்ற வெற்றி தோல்வி என்பது ஜனநாயகத்தில் அது ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள் வழங்குகிற தீர்ப்பு அதுக்காக தேர்தல் நடந்து முடிந்து வாக்குகளை எண்ணி முடிக்கலை

நீங்கள் வந்து நல்லா கூட்டணி விட்டு பாஜகவுக்கு பதினோரு சதவீதம்ங்கிறாங்க இந்த பதினோரு சதவீத ஓட்டும் அப்படியே சாலிடா பாஜக கிடைச்ச ஓட்டாக்கு நீங்க கூட்டணி அமைச்சு தேர்தல் எங்க கூட்டணிக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் சொல்றேன்

ம் ராமலிங்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்காம சந்திச்சிருக்கணுமா உண்மையாலுமே நீங்களும் அப்படிதான் கருதுறீங்களா இது வந்து பாமகவுக்கு வழிவிட்டு கொடுத்துட்டு இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கா உங்களுடைய கோணம் என்ன இல்லை எனக்கு முன்னால் பாஜக சகோதரர் சொன்னாங்க இல்லையா கூட்டணி என்பதே ஒரு விட்டு கொடுத்து போகிறது தான் அப்படின்னு சொல்லி இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் சமூக நீதியை பாதுகாக்க இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம் என்று சொல்லி நான் என்ன கேட்குறேன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு அதற்கு எந்த வகையிலும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்பது பாஜகவினுடைய நிலைப்பாடு இதுதான் கொள்கை வழிப்பட்ட ஒரு கூட்டணியா இதே பாமக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கடைசி வரை இரண்டு கூட்டணியோடும் மாறி மாறி பேசியது கடைசியிலே தான் என்ன நிர்பந்தமோ பாஜகவுடன் அந்த கூட்டணி இறுதியானது என்பது எல்லோருக்கும் தெரியும் இதில் என்ன தெரியுமா பிரச்சனை அதிமுக தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே கோவை கடந்த முறை மேற்கு மாவட்டங்களில் பல சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றிய அதிமுக இந்த முறை பல இடங்கள் அதனுடைய வாக்கு சதவீதம் சரிகிறது என்று சொன்னால் என்ன காரணம் அதைதான் மனுஷிய புத்திர சொன்னது மாதிரி கள்ளக் கூட்டணியா என்ன அகசிய உடன்பாடா என்பது நமக்கு தெரியவில்லை இந்த ஜிபேல பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா மோடி அந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கு போல தெரியுது என்னன்னா ஜிபேல பணத்தை டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி மோடிஜியுடைய செயலில அதிமுக செய்கிறார்களோ என்கிற ஐயப்பாடு தான் வருகிறது நான் என்ன கேட்கிறேன்னா ஏ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற காரணம் என்னன்னா தேர்தல் நேர்மையாக நடக்காது இந்த தேர்தலை தேர்தல் ஆணையமே முதல்ல நேர்மையை அறிவிக்கலை நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற சபாநாயகர் ஐயா அப்பாவு சொல்கிறாரு இந்த தேர்தலை தமிழகத்திலே முதல் கட்ட தேர்தல் நடந்தது இறுதிக்கட்ட தேர்தல் வர நாற்பத்தஞ்சு நாள் இடைவெளி இருந்தது இந்த இடைவெளியில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நடத்தி இருக்க முடியும் ஆனால் சட்டமன்றத்துக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்பதற்காகவே அதிரடியாக நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்க பிறகு இந்த விக்கிராண்டி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சபாநாயகர் சொல்கிறார் எனவே சட்டமன்றத்தினுடைய அந்த பணி நாற்களை வெட்டி கூறுக்க வேண்டியிருக்கு அதிமுக நண்பர் பேசுவது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவர் என்ன கேட்கிறாரா நீங்க மின்கட்டணத்தை உயர்த்த போறீங்க உதய் மின் திட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை ஏற்கவில்லை அதற்கு ஒப்புதல் அளித்தது அம்மையாருடைய மரணத்துக்குப் பிறகு உங்களுடைய அதிமுக அந்த உதை மின் திட்டத்தின்படிதான் தான் மின்வாரியங்கள் பிரிக்கப்பட்டு மின்கட்டணங்கள் உயர்த்தப்பட வேண்டும் இல்லை என்றால் மாநிலங்களுக்கு நிதி தரப்படாது என்கிற நிபந்தனையை ஏற்றுக்கொண்டது அதிமுக அதே போல் நீங்க என்ன கேட்குறீங்க நீட் தேர்வை போக்கிட்டீங்களா ஏங்க இப்ப நியாயமா பார்த்தா இந்த நீட் தேர்வுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மட்டும் இருந்த நீட் தேர்வு எதிர்ப்பு என்பது அகில இந்திய களத்துக்கு விரிவடைந்திருக்கிறது இதே உங்கள் அதிமுக தான் அம்மா இருந்த வரைக்கும் நீட் தேர்வு வரல நீங்க வந்த பிறகு உங்க சட்டப்பேரவையிலேயே இல்ல இல்ல இருங்க நீங்க சட்டப்பேரவையிலேயே தீர்மானம் நிறைவேற்றினீங்க தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேண்டும் என்று இன்றைக்கு நீட் தேர்வு என்பதே ஒரு மோசடி நீட் தேர்வில் மோசடி என்ற நீட் தேர்வில் ஒரு மோசடி என்று முதலமைச்சர் சொல்றாருன்னா அதிமுக இன்னைக்கு நீட் தேர்வு எதிர்த்து போராடுவாங்க ஆனா நீட் தேர்வு பிஜேபி நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய நீங்க திமுகவை நோக்கி கேள்வி கேட்குறீங்க திமுகவும் அதனுடைய இந்தியா கூட்டணியும் நீட் தேர்வை எதிர்த்து போராடுகிறது நாங்க ஏதோ ஓட்டு மாறுனதை மட்டும் வச்சு சொல்லலைங்க எத்தனை தொகுதிகளில் அதிமுக பலமான வேட்பாளர்களை நிறுத்தியது ஏன் இதே வேலுமணி அவர்கள் அதிமுக வேலுமணி தேர்தல் முடிஞ்ச உடனே சொல்றாரு இது பாஜகவோட கூட்டணி வைத்திருந்தால் நான் வந்து இந்த இவ்வளவு பெரிய தோல்வியை அதிமுக சந்தித்து கூட்டணி தான் வச்சுட்டீங்கள அதனால தானே போன தடவை ஆறு சட்டமன்ற தொகுதியில அதிமுக வென்ற திலையில அண்ணாமலை அதிகம் ஓட்டு வாங்குறாரு அதனாலதானே என்ன சொல்றேன் பாஜக ராஜா பத்தாண்டு காலம் அனைத்து இப்பொழுது இப்ப இல்ல இப்ப அதிமுக நான் என்ன சொல்றேன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை அழித்து கொண்டிருக்கிறார் பாஜகவோடு பேரம் பேசி அந்த கட்சியினுடைய வாக்குகளை நீங்க பாஜகவுக்கு டிரான்ஸ்பர் பண்றீங்க அதற்கு பல்வேறு வழக்குகள் காரணமா இருக்கலாம் அதைத்தான் பா சிதம்பரம் சொல்றாரு பாஜகவினுடைய மேலிட கட்டளை இந்த தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி எத்தனை இடத்துலங்க பிரதமர் மோடியை எதிர்த்து பேசினாரு எத்தனை இடத்துலங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்த்து பேசினாரு ஒன்னு சொன்னீங்க நாங்க குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சது தப்புன்னு சொல்லி பொதுக்கடையா சொல்லிட முடியுமா ஒரு ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் அந்த பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிற எடப்பாடி வந்து கட்சி அழிஞ்சு போகணும்னு நினைப்பாரா

திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்தில் திமுக அரசை எதிர்த்து தான் அவர் அதிகமாக பேசினாரே தவிர பத்தாண்டு காலம் வெளியே வந்த பிறகு நீங்க சொல்றீங்கல்ல உங்க தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்க பாஜக எதிர்த்து என்ன பேசுனீங்க மதவெறி எதிர்த்து என்ன பேசுனீங்க ஆனா இப்போ என்னன்னா இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் நீங்க பாமகவை அல்ல பாஜகவை ஆதரிக்கிறீர்கள் ஏன்னா இந்த தேர்தலில் வந்து பாமக அதிக ஓட்டு வாங்கினா அது யாரு ஜம்மம் முடிச்சுக்குவா பாஜக கூட்டணி தான் அதுக்கான கிளைம் வரப்போகுது நான் அழிக்கிறார்னு சொல்றது என்பது பாஜக வளர்வது தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் நல்லதல்ல மனுஷிய புத்தகம் சொன்ன வளரவும் இல்லை அவர்கள் வந்து மற்ற கூட்டணி கட்சிகளோடு தான் அந்த வாக்கு சதவீதத்தை காட்டியிருக்காங்க ஆனா அதிமுக வலுவான போராட்டத்தை நாற்பது தொகுதியிலும் நடந்து இருந்தால் இத்தனை தொகுதிகளில் காப்புத் தொகையை இழந்திருக்க மாட்டார்கள் பல இடங்களிலே நான்க சில இடங்களிலே நான்காவது இடத்திற்கும் மூன்றாவது இடத்திற்கும் தள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள் அதனுடைய கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் எடுத்த வியூகம்னு அந்த தவறான வியூகத்தின் தொடர்ச்சி தான் விக்கிரவாண்டியை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்வது பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற பாமகவை ஆதரிக்கிறோம் என்பதுதான் பொருள்படும் அதைத்தான் அவங்க செய்ய போறாங்க இந்த தேர்தலில் நீங்க திமுகவை எதிர்ப்பு நேரடியாக களத்தில் எதிர்ப்பதற்கு எதிர்ப்பதற்கு பதிலாக போய் இப்போ பாஜக பின்னால் ஒளிஞ்சிக்கிறது என்பது அல்லது மறைமுகமாக ஆதரிப்பது என்பது எந்த வகையிலும் அந்த கட்சிக்கு நல்லதல்ல அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இப்போ என்ன சொல்கிறார் ஜெயலலிதாவே ஒரு இந்துத்துவாவின்னு அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறார் ஆனால் இப்போ இதுக்கே நீங்கள் இப்போ ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்க அதெல்லாம் கடுமையா எதிர்கொள்ளீங்க சொன்னா அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டை அல்லது அந்த சான்றிதழை ஏத்துக்கிறீங்க அர்த்தம் விக்கிரவாண்டி தேர்தலை அதிமுக எதிர்கொண்டிருக்க வேண்டும் புறக்கணித்தது என்பது மறைமுகமாக பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமகவுக்கு ஆதரவும் நிலைப்பாடே ஆகும் ஓகே இது ஒரு தவறான வியூ கன்றீங்க மக்களிடமும் இது தொடர்பாக கேள்வியை கேட்டிருந்தோம் பாஜகவுக்கு உதவி செய்யவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி குற்றம் சாட்டியிருப்பது கள யதார்த்தம் என்று அறுபத்து நான்கு விழுக்காட்டினரும் எடப்பாடிக்கு நெருக்கடி தர என பதினைந்து விழுக்காட்டினரும் திமுக மீதான புகாருக்கு பதிலடி அப்படின்னு பத்து விழுக்காட்டினரும் அதிமுக வாக்குகளை கவர என்று பதினோரு விழுக்காட்டினரும் தெரிவிச்சிருக்கிறாங்க இது பற்றிய பார்வைகளையும் பேசுவோம் திரு செல்வம் உங்களுடைய இறுதி கருத்தை முன்வைக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதாவதுமா ஒரு நிமிடம் அதாவதுமா அதிமுக புறக்கணிப்பதற்கான காரணம் ரெண்டு காரணம் நான் நினைக்கேன் என்ன நினைக்கன்னு கேட்டிங்கன்னா அதிமுக பிளவுபட்டு நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மற்ற தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி திட்டம் வகுக்கிற அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கி விடுவதற்கு அல்லது அவரை நிராகரிப்பதற்கு எல்லாம் தயாராக இருக்கிறாங்க அதனால் ஒரு பயம் ஒன்று அதனால் ஏற்கனவே பெற்ற பத்து முறை பெற்ற தோல்வியோடு பதினொன்றாக சேர்ந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய சங்கடத்தை நெருக்கடி ஏற்படுத்தி விடக்கூடாது என்கிற அச்சம் ஒன்று இன்னொன்று திமுகவிற்கு ஆதரவாக திமுக அச்சுறுத்தி கொண்டிருக்கிற அந்த கொடநாடு வழக்கு இருக்குது பாருங்கள் திருமதி சசிகலா கூட நேற்றுக்கு ரொம்ப பெரிய வெளிப்படையாக சொன்னாங்களா கொடநாடு வழக்கு கொடநாடு வழக்குன்னு சொல்லி முதலமைச்சர் முதலபட்சம் மாண்முகம் அவர்கள் தெரிஞ்சிருக்காங்க பாருங்க மனுஷிபுத்திரன் சரி திமுகவுக்கு ஆதரவாக ரெண்டாயிரத்தி இருபத்து ஒண்ணு நாடாளு சட்ட சட்டமன்ற தேர்தலில் அவங்களாம் திமுக முதலட்சம் நாடாளுமன்ற தேர்தல் விஷயம் நீங்க என்ன ஆதரவு அவங்க தரணும் அதிமுக என்ன ஆதரவு தரணும் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் தேர்தல் பிரகடனத்திலேயே தேர்தல் சுற்றுப்பயணத்தில் நான் ஆட்சிக்கு வந்தால் மூன்றே மாதத்தில் கொடநாடு குற்றவாளிகளை நான் கைது கண்டுபிடித்து கைது செய்வேன் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்களை பார்த்து ஏதோ ஒரு வகையில் பயம் இருக்கிற காரணத்தால் எடப்பாடி பழனிசாமி மௌனமாக இருக்கிறார் அதுதான் உண்மை சரி ஓகே

பொதுவாக இந்த மூன்றாண்டு கால திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் திமுக ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை மக்களிடம் பெற்றிருக்கிறது அதனுடைய விளைவாகத்தான் நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தோம் அதாவது இவங்க ஒரு பொய்யான மித்த வந்து கட்டமைக்கிறாங்க என்னென்னா ஏதோ வந்து அந்த விக்கிரவாண்டி தொகுதி அல்லது அந்த வட மாவட்டங்கள்ங்கிறது ஏதோ பாமகவுடைய பெல்ட்டு காலகாலமாக அவங்க கையில் இருக்கிற மாதிரி தேர்தல் வர்றாரு அப்படி சொல்லலை அதில் பாமகவும் வெற்றி பெற்றிருக்கு அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கு திமுகவும் வெற்றி பெற்றிருக்கு இப்படி தான் கொங்கு மண்டலத்தை பற்றி ஒரு கதையை கட்டினாங்க கொங்கு மண்டலங்கிறது வந்து ஏதோ இப்போ பாஜகவுக்கு உரியது இல்லைன்னா வந்து அதிமுகவுக்கு வந்து அது பெரிய செல்வாக்கு இருக்குன்னு அதே மாதிரி கன்னியாகுமரி வந்து ஏதோ பாஜகவுக்கு சொந்தமான இடம் தேர்தல்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல்களில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி எவ்வளவு மகத்தான வெற்றிகளை இந்த தொகுதிகளில் பெற்றிருக்கிறது என்பதை அப்படி இருக்கிற போது இவர்கள் பரப்புவது அனைத்தும் பொய் கட்டுக்கதை திமுக இந்த தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெல்லும் உங்களுடைய சுருக்குமா இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கிய வாக்குகள் பதினேழு லட்சம் அதிமுக வாங்கியது ஒரு கோடிய ஐம்பத்தி ஏழு லட்சம் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது அதிமுக தான் இப்ப மனுசுபத்திரன் சார் சொன்னாரு அஞ்சு சதவீதம் தான் அண்ணாமலை அப்படின்னு சொன்னாங்க ஒருவேளை அதிமுகவும் அது நடக்காது நடக்கவும் கூடாது நாட்டு மக்களுக்காக ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்திருந்தா அப்போ இதை தானே சொல்லுவீங்க பாஜக தான் அதிமுக வாக்குகளையும் சேர்த்து நாங்கள் தான் இதில் சொல்லுவாங்கல்ல இது தான் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு இது ஒன்று இன்னொரு விஷயம் கள்ள கூட்டணி அப்படிங்கிறத சொல்லுகிறவர்களெல்லாம் நல்ல கூட்டணின்னு நினைச்சுக்கிட்டா மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் வரும் தேர்தலில்

தயவு செய்து நீங்கள் கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாலும் கூட பாஜகவினுடைய அந்த இதிலிருந்து நீங்கள் இன்னும் வெளியே வரல அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு சதவீதத்தை பறி கொடுத்திருக்கிறீர்கள் எனவே எங்களுக்கு நீங்கள் புத்தி சொல்வதை விட உங்கள் கட்சி தலைமைக்கு புத்தி சொல்லுங்கள் பாஜகவை எதிர்த்தால்தான் தமிழ்நாட்டில் நம்ம வளர முடியுங்கிறத சொல்லுங்கள் அதை விட்டுட்டு அச்சுறுத்தல் திமுக அச்சுறுத்தலுக்கு பயந்து பாஜக நண்பர் சொல்றாரு ஆனா இன்னமும் அதிமுக பிடி வந்து பிஜேபி கிட்ட இடி மூலமா பல்வேறு துறைகள் மூலமா இருக்கு நான் ஒன்னு சொல்றேன் தமிழ்நாட்டு மக்கள் ஜாதியாக வாக்களிக்க மாட்டார்கள் என்பதற்கு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய முடிவு உட்பட பலதை உணர்த்துகிறது இதை மனசுல விட்டுதான் பாஜக பாமக நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்ததை போல விக்கிரவாண்டி தொகுதியிலும் இந்தியா கூட்டணிக்கு மகத்தானது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு பாமா பாமகவுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு விழுந்திருக்கு அதனால் அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்கு சவுத்துலேயும் கொம்புலையும் பிரிஞ்சிருந்தனால சரியாக வரல ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய செல்வாக்கை மீண்டும் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் திமுக அதிமுகவுக்கு இருக்குது அந்த வாய்ப்பை அவர்கள் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இது கட்சி இன்னும் பின்னோக்கி தான் எடுத்துச் செல்லுமே தவிர இருபத்தாறை நோக்கி போகும்போது இன்னும் பலவீனமாக அதிமுக போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தென்படதாக நம்ம பார்க்குறோம் ஸோ மக்கள்கிட்ட போகாத எந்த கட்சியுமே வந்து காலப்போக்கில் அது மறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த இலக்கிலும் இத்தனை விமர்சனங்களுக்கு மத்தியிலும் அதிமுக முடிவை மாத்துமா இதே முடிவில் தான் தொடருமா பொறுத்து தான் பார்க்கணும் பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்